And you are called for it, and Christ also suffered for us. The chapter verse 21. ஒரு தேவனுடைய பிள்ளை 19 வசன வாசிங்க. Verse 19. அநியாயமாய் பாடுபட்டு. And suffering wrongfully. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை அநியாயம் இங்க அநியாயமாய் பாடுபடுதல். And the suffering wrongfully. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Think how it would be. நம்ம முதல்ல சொன்ன 1 பேதுரு 2:17 அது தப்பு. 1 பேதுரு 3:17. First Peter chapter 3 verse 17. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இப்ப பாருங்க, நன்மை செய்து பாடு அனுபவிப்பதற்கு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதற்கு, அநியாயம் செய்து பாடு அனுபவிப்பதற்கு, நியாயம் செய்து பாடு அனுபவிப்பது இருக்கிறது. And we can see I'm doing good and doing evil and doing this just reasonably and doing unreasonably. நியாயம் செய்து பாடு அனுபவிச்சவர் இயேசு. And he that was suffered and was justly and was Jesus. அவர் நியாயம் செஞ்சாரு, ஆனால் அவருக்கு பாடு அனுபவிச்சார். And he did only good things but he still he suffered back. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. And just think about our state. நம்ம எத்தனை பேர் வெட்கப்படாம பாடுபடுறோம். And how many without feeling shame we are enduring or we are suffering. புறஜாதிகள் மத்தியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, சத்தியத்தின் நிமித்தம் சபைகள் மத்தியிலும் நீங்கள் பாடுபட்டால், வசனத்தின் நிமித்தம், ஆண்டவர் நிமித்தம், இந்த உபதேசத்தின் நிமித்தம், இந்த சத்தியத்தின் நிமித்தம் நீங்க பாடுபட்டால் வெட்கப்படாமல் பாடுபடணும். Among the Gentiles, among the believers, among the church, and when you are suffering and without feeling shame, and you must suffer for the sake of the truth and for the doctrines. பேதுரு வெட்கப்பட்டா. And Peter felt shame. என்ன சொன்னா? And what he said? அந்த மனுஷனை நான் அறியேன். I knew not this man. அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியவே இல்லை. நீ சொல்லுகிறது இன்னதென்று எனக்கு புரியலையே ஸ்திரீன்னு கேட்டான். And he said, woman, I could not understand what you said about you. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? And what is our present state? ஆண்டவர் நிமித்த நீ பாடுபடணும், அதுக்கு உனக்கு ஒரு தரிசனம் தேவை. And you have to suffer for the sake of God and you need a vision for it. அப்போஸ்தலர் 19:16 பார்க்கும் பொழுது, when we look into Acts chapter 9 verse 16, அங்க ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? And what God says there? அவன் என் நிமித்த எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். And I will show him and he what he have to suffer for my sake. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். எவ்வளவாய் பாடுபட வேண்டும்? And how must he must suffer for my name's sake? பவுல் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். And Paul belonged to a great family. ரொம்ப அதிகமான படிச்சவர். And he was well educated. அவனுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருந்தது. And he had good facilities and had good positions and wealth. பைபிளை கரைச்சு குடிச்சாள். And he was the one who was well-versed. பிரமாணங்கள்லாம் அவனுக்கு அச்சுப்படி. And all he was well-versed in all the laws. அதிகாரத்துல ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சுங்க. And he had a good authority and power. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் வெக்கப்படவே இல்ல. But after accepting Jesus and he was not feeling shame. தேவாலயத்துல போய் சொல்றான், ராஜாக்கள் மத்தியில சொல்றான், புறஜாதிகள் மத்தியில சொல்றான், எங்க போனாலும் இயேசுவை சொல்லாம இருக்கவே மாட்டான். He proclaimed the name of Jesus in the temple of God, in the synagogue, among the Gentiles, among every people. I never feel shame to tell about Jesus. அடி போட்டு நாய் மாதிரி அடிச்சா கூட அவன் வெக்கப்பட மாட்டான். And he was bet like a dog and he never feel shame to tell about Jesus. நமக்கு கொஞ்சம் ஸ்தானங்கள் உயர்வு இருந்தா உடனே வெக்கப்படுறதுக்கு பாடுபடுறதுக்கு வெக்கப்படுறோம். When we have some excellency and greatness and power and position and we feel shame to tell about him. எபிரேயர் 5:18 படி அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். According to Hebrews chapter 5 verse 8, and though he were a son, yet learned by obedience by the things which he suffered. அவர் தேவகுமாரனா அவமானங்களை சுமந்தார். And he as a son of God and he bore all the sufferings. நிந்தைகளை சகித்தார். And he endured the shame, reproach. இந்த உலகத்துல அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு போல கூட அவர் மதிக்கப்படல. And even he was not considered as a man in this world. மனுஷரின்ன்ற அவர் தள்ளப்பட்டார்னு சொல்லியிருக்கிறார். And it was said that he was disallowed of men. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக பாடுபடுறோம்? Today how many are suffering for Christ? பாடுபடுறதல்ல, பாடுபடும் போது நீ என்ன செய்ய கூடாது? வெக்கப்பட கூடாது. Not suffering and you should not feel to suffer. நம்ம எல்லாம் இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் கேப்போம், திருப்பியும் வெக்கப்படுறது வந்துரும் உங்களுக்கு. We are hearing about the preaching but when we feel shame so when the second time comes. என்னை குறித்து வெக்கப்படாதே. And you should not feel ashamed of me. என் வசனத்தை குறித்து வெக்கப்படாதே. And be not ashamed of my words. என் நாமத்தின் நிமித்தம் நீ பாடுபட வெக்கப்படாதே. And be not ashamed to suffer for my name's sake. 2 தீமோத்தேயு 2:15. Second Timothy chapter 2 verse 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும்
உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ வெக்கப்படாத ஊழியம் செய்யணும். And you must do the ministry without feeling shame. நீ ஊழியக்காரனா, நீ வெக்கப்படாம ஊழியம் செய். If you are a servant of God and do the ministry of God without feeling shame. கர்த்தருடைய ஊழியம் செய்கிறதுல நீங்க வெக்கப்படக்கூடாது. And you should never feel shame to do the ministry of God. ஆண்டவருடைய காரியங்களை நீங்க வெக்கப்படாத ஊழியத்தை செய்யும்பொழுது உனக்கு என்ன வெக்கம்? நீ ஊழியக்கார. When you are doing the ministry and why do you feel shame? You are the servant of God. ரசிக்கப்பட்ட எல்லாரும், எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாரும் என்னுடைய ஊழியர்கள்னு ஆண்டவர் பேசுறார். And God says that all of my servants that are saved and came out of Egypt. நாங்க எல்லா இடத்துலயும் இறங்கி ஊழியம் செய்ய முடியாது. And we cannot go down and do the ministry. பட் நீங்க எல்லா இடத்துலயும் செய்யலாம். ஃபீல்ட்ல இறங்கி ஊழியம் செய்யலாம். But you can enter into the field and can do the ministry freely. அந்த ஊழியம் செய்யும்பொழுது நீ வெக்கப்படக்கூடாது. When you do that ministry and you should never feel shame. தைரியமா கர்த்தருடைய வேலையை நீ செய். And most and you have to do the work of God. பவுல் என்ன சொல்லுகிறார்? And what Paul says. நான் கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். And I want to accomplish of the ministry I received from the hands of God. அப்போஸ்தலர் 20:24 அதை பேசுகிறார். And he speak about this in Acts chapter 20 verse 24. கொலோசியர் 4:17 பார்க்கும்பொழுது. When we look at Colossians chapter 4 verse 17. அங்க அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், அன்னைக்குள்ள தேவனுடைய ஜனங்கள் என்ன சொன்னாங்க? நாங்க ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறோம். And apostles and Paul and many disciples what they said and we want to fulfill the ministry. நம்ம tract கொடுக்க வெக்கப்படுறாங்க. And we feel shy to give the tracts. பவனியில நடந்து போறதுக்கு வெக்கப்படுறோம். And we feel shy to go in procession. பவனியில உனக்கு நடந்து போக முடியாது. அதாவது பவனியில கலந்து கொள்றதுக்கு வெக்கப்படுறோம். And to take part in the procession and we feel shame. நீ பெண்டிகாஸ்டா அப்படினு எவனா கண்டுபிடிச்சுடுவான். And some may identify that we are a Pentecost. அப்படிதானே? உண்மையா இல்லையா? பவனியில வர்றதுக்கு வெக்கப்படுறோம், tract கொடுக்கிறதுக்கு வெக்கப்படுறோம், ஆண்டவருடைய நாமத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுறோம். To come or take part in procession, to walk in the procession and to tell the name of Jesus and we are feeling shame. ஆனா பவுல் என்ன சொல்றாரு? But what Paul says? பிலிப்பியர் 2:14-17ல நான் பானபலியாய் வார்க்கப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். And 2:17 of Philippians and he says that I offered myself as a sacrifice and if you never feel shame to about him. அந்த ஊழியங்கும்போது அது எவ்வளவு தாழ்மையான ஊழியமா இருந்தாலும் செய்யணும். And whatever the ministry it may be, it's so humble and you must do that ministry. இந்த ட்ரெய்னிங்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஊழியம் ரொம்ப லோவா இருக்கோ அதை செய்யணும். In training and what ministry it considers as low esteemed and you have to do that ministry. குப்பையல்ற ஊழியம். And picking up the dust. பாத்ரூம் கழுவுற ஊழியம். Cleaning the toilets. யாதியசர கவனிக்கிற ஊழியம். Looking after the sick. விறகு உடைக்கிற ஊழியம். And cutting the wood. ஒரு சிலர் கிளச்சி பாஸ்டர் கவனிக்கிற ஊழியம் இருக்கும். ரொம்ப அயன் பண்ணி அப்படியே டிரம்மா போயிட்டே இருக்கலாம். And some they have the duty of looking after the chief pastor and they go and in a dress it, dressing up them well, they go. அந்த chief pastor கவனிக்கும் போது chief pastorக்கு இருக்கிற எல்லா மதிப்பு மரியாதை கவனம் சாப்பாடு சாப்பாடு எல்லாம் ராஜ மரியாதையா இருக்கும். இப்ப பாருங்க chief pastor கவனிச்சவன கட்டாக்ல தூக்கி போட்டாங்க. அங்க சோறே கிடைக்காது. டிரான்ஸ்பர் அங்க போயிருக்கா. When they were looking after the chief pastor and they will get all the honor and respect what the pastor is getting and the food, everything and all the facilities are given to them but now they have a transfer to Cuttack. Now there is no food for him. அங்க போனா 4 பேர் தான் இருப்பா சபையிலே. And if you go there only 4 will attend the church. Chief pastor பார்க்காத 4 பேர் தான் அங்க உட்கார்ந்திருப்பான். And one those who see not the chief pastor will be sitting there. சாப்பாட்டுக்கு தனியா உபவாசம் போட்டு ஜெபிச்சா தான் சாப்பாடு கிடைக்கும். Only if they sit and fast for the food and they receive the food. அதனால இதுல வந்து நம்ம ஒரு சிலருக்கு இப்படி பாடு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பாடுகள், வேதனைகள், ரொம்ப நிர்பந்தமான வேலைகள் தான் ஊழியத்துல கிடைக்கும். And some are going into such paths and some they go into the paths of sufferings and tribulations and persecutions and they go in a miserable state. ஊழியம் வந்துட்ட பிறகு எந்த ஊழியத்துக்கு ரெடியா இருக்கணும்? When you come to the ministry and you must get ready to do any kind of ministry. பிரசங்க ஊழியம் தான் கிடைக்கணும்லாம் வர கூடாது. And don't think that and you will get the ministry to preach. என்ன ஊழியம் கொடுத்த ஊழியங்கிறது அதுல பல பகை இருக்குது. And whatever the ministry and there are many different divisions in the ministry. இந்த ஹால பெருக்குறது கூட என்னதான் ஒரு ஊழியம். And sweeping the hall as a ministry. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால அதுக்கு என்ன உண்டு? உனக்கு பிரதிபலன் உண்டு. If you give a cup of water and there is a reward for you. ஹால் பெருக்குறது, பாய் போடுறது, பாய் மடிக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, தண்ணி எடுத்து வைக்கிறது, எல்லாமே ஒவ்வொரு ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பார்ட். Cleaning the hall and sweeping and grooming and your cleaning the toilets and everything or ministry. நீங்க அப்படியே செய்வீங்களா? Have you done like this anymore? நான் விசுவாசியா இருக்கும்போது அந்த சர்ச்சு பிள்ள, அந்த சர்ச்சில் நான் தான் சாயங்காலம் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நான் தான் பெருக்கணும், நான் தான் பயப்படணும். ஃப்ரண்ட்ல ரெண்டு பாத்ரூம் இருக்கும், அதுக்கு ஃபுல்லா தண்ணி நிரப்பணும், அதை கழுவி விடணும், பாயெல்லாம் போட்டு மைக் எல்லாம் வைக்கணும், எல்லாம் கிளியரா வச்சுட்டு திருப்பி பிரதருக்கு தமிழுக்கு தமிழ் போடணும். When I was a believer and I have to spread the mats and I have to clean the hall, I have to clean the toilets and fill the water in the toilet and I have to set up the mic and have to do the interpretation for Tamil to Tamil. அதுக்கு பிறகு எல்லாரும் கூட முடிச்சு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு பாயெல்லாம் மடிச்சு வைக்கணும், மைக் செட்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி கையில கொடுத்து கதவை பூட்டிட்டு தான் நான் எங்க போனோம் வீட்டுக்கு போவோம். Then after I have to do all the rearrangement works and I have to go and then I have to go home. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்.
And this was a pitch now. அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். And that was a starting stage. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு நான் காலேஜ் வந்துட்டேன். Then after I came to college. அப்ப வேற ஃபைதம் மாறி வந்தாச்சு. Now I was transferred to another faith. அந்த ஃபைதம்க்கு நைட் காவல் காலனா படுத்துறக்கணும். Then I have to go to the faithum. நைட் ஃபைதம் காவல்ல படுத்துறக்கணும். And I have to sleep in a hall in the faithum. காலையில எந்திச்ச உடனே விறகு உடைக்கணும். And morning when I wake up I have to cut the log. இல்லனா பிரதர் விசிட்டிங் கொண்டு போறோம். Or I have to take the brother to visiting. இதுதான் எங்களுடைய வேலை. இல்ல ஒவ்வொரு வீடுகளை போய் விறகு எடுத்துட்டு வரணும். கை வண்டி எடுத்துட்டு போய் விறகு எடுத்துட்டு வரணும். And this is my work and then I have to take the vehicle and take the wood from the houses. நைட் ஆயிருச்சுன்னு சொன்னா ஏதாவது ஃபைதம்க்கு போய் சிமெண்ட்க்கு கிட்டு வாம்பாங்க 10 மூட சிமெண்ட் தூக்கி வச்சிட்டு இழுத்துக்கிட்டே கை வண்டி இழுத்துக்கிட்டு ஓடணும். At night time and I have to take the vehicle by hand and I have to take the 10 bags of cement and I have to carry it to faithum. இதெல்லாம் செஞ்சு தாங்க இன்னைக்கு ஜிப்பா போட்டு இங்க வந்திருக்கேன். And doing all these I was standing before you with this uniform. திருப்பி ஃபர்ஸ்ட் அசிஸ்டெண்டா வந்தேன் பட்டாபிராம்ல. And I came as a first assistant at Patabiram. அங்க உள்ள பிரதருக்கு கை கால் அமைக்க கொடுக்கணும், துணி துவைக்கணும், காலையில 6 மணிக்கு போய் இருக்கிற அவ்வளவு செடிகளுக்கும் தண்ணி ஊத்தணும், 8 மணிக்கு மேசன் ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணணும், 6:30க்கு ஆவடியில போய் மீட்டிங் எடுத்துட்டு வந்தா உடனே குளிச்சு பரப்பிட்டு சைக்கிள்ல மிதி மிதி மிச்சு போய் கூட்டம் நடத்தணும். And I have to massage the brother and I have to do all the works for the brother and I have to do other works in the faithum and I have to do this mission work after 9 o'clock. By 6 o'clock I have doing all the works and I go for preaching to other faithum by riding in the bicycle. சும்மா இல்ல. Not an ordinary thing. கொஞ்ச நாள் சிஸ்டர்ஸ் துணி துவைச்சாங்க பிரதருக்கு. And for some days and sisters and they washed the clothes of the brother. அவர் பெரியவர், நான் அசிஸ்டன்ட். And he was an elder and I am assistant to him. திருப்பி என்ன இந்த புள்ளி சகோதரிகளுக்கு ஆவி வந்துச்சோ தெரியல. I don't know when what spirit attacked நம்மள விட நல்லா துவைக்கிறாருன்னு சொல்லி ஏன் தலையில கட்டிட்டாங்க. And they thought and said that and he was washing more than us and we did. நான் என் ட்ரெஸ், எனக்கு 2-3 ட்ரெஸ் இருந்துச்சு, அதை துவைச்சு போட்டதை பார்த்துட்டு இதுங்க துவைக்கிறதுக்கு வம்பு பண்றதுக்கு அவர் நல்லா துவைக்கிறாரு அவர்ட்டே கொடுங்கன்னு சொல்லி கடைசியில பிரதர் துணி ஏந்தல்ல கட்டாங்க. I had 2 or 3 dresses and looking unto my garments and they thought I am washing well and they were telling me to go wash the brother's dress also. என்ன பண்றது ட்ரெய்னிங். And what to do and this is the training. ஒண்ணும் பண்ண முடியாது. திருப்பி நானே துவைச்சேன். I could not do anything then after I started to wash the brother's clothes. சும்மாலாம் கிடையாது. It's not an ordinary thing. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அதனால நான் அப்படிலாம் கிடையாது. சிமெண்ட் இறக்கணும்னா சிமெண்ட் இறக்கணும். அதுக்கு பிறகு பட்டாபுரம்ல அந்த பெரிய ஹால் 142 அடி ஹால் 6 மணிக்கு பெருக்க ஆரம்பிச்சா பேய் மாதிரி பறக்கும் பெருக்கும். And 142 நம்மளுக்கு இப்ப ஒரு வீட்டுல உள்ள ஒரு ரூம் பெருக்கிறதுக்கே 1.5 வாரம் ஆகுது. And it was a big hall at Patabiram and I have to sweep the hall like in the split and have down அப்படி பெருக்கி பாதி வரைக்கும் போவாங்க. அப்படி ஓரம் கட்டி குப்பைய வச்சிருவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே அடுத்த பாதி போவோம். அங்க அப்படி கிடையாது. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 6:30க்கு உள்ள வர்றதுக்குள்ள என்ன இருக்கணும், பெருக்கி பாய் போட்டு மைக் வச்சு சிஸ்டர்ஸ் சோத்திரம் வந்தாலும் வேசுவேன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. And 6 o'clock I will start the work. By 6:30 I have to finish by sweeping and setting up the mic and sisters will come at 6:30 to sing this invitation song. எதுக்குள்ள இங்க அடிச்சு பரப்பிட்டு பிரதர் கிளம்பும்போது அவருக்கு பீரோ திறந்து துணி எடுத்து கொடுத்து அவர்கிட்ட அன்னைக்கு உள்ளதுக்கு பார்த்து என்னென்ன தப்பு பண்ணமோ அவ்வளவுக்கும் அங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது வெளு வெளுன்னு வெளுத்து அழுதுகிட்டே அவர் பின்னாலேயே பைபிள் தூக்கிட்டே வரணும். சோத்திரம் பண்ணி என்ன பண்றது இந்த ஆள் முன்னால மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே வருவேன். நீ காலையில ஜபத்துல நீ அங்க பார்த்த இங்க பார்த்த நீ சிரிச்ச ஆய் பூயம்பாரு யோ இயேசுவே மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவர் பின்னாலே வரணுங்க கூட்டத்துக்கு. I will follow brother and he may scold I with crying and taking the bible I come to the hall. வெக்கப்படாமல் நீ பாட அனுபவிக்கணும். And without feeling shame and you must suffer. ஊழியம் செய்யணும். And you must do the ministry. கர்த்தருக்காக நீ செய்யற ஒவ்வொரு ஊழியமும் அக்கவுண்டபிள் கணக்கில் சேர்க்கப்படும். Every ministry that you do for the sake of the Lord is set in account. போய் டிராக்ட் கொடு. You must issue the tracts. சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறேன்னு குதிச்சிட்டு போற அங்க போய் இயேசுவை பத்தி சொல்லுவியா போ. And jumping and leaping and you are going to attend the marriage of the relative's house and you must talk about Jesus there. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போய் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரேன்னு டெய்லி உன்னை அனுப்பி விடுறேன். Telling that I am going to my mother's house and if you are able to take them into salvation I will send you daily to your mother's house. போய் அதை செய்ய மாட்டோம்ல. But you will not do there. போய் இயேசுவை பத்தி சொல்லு. Go there and tell about Jesus. ஆனா ஒரு சிலருக்கு அந்த ஆவி இருக்குங்க. But some are having the spirit. வெக்கப்படாம கிறிஸ்துவை பத்தி சொல்வாங்க. And without feeling shame and they tell about Christ. ஒரு பிள்ளை வந்து இயேசுவை பத்தி அதிகமா பேசிட்டா வந்து பிரேயர் செல் நடத்திட்டான்னு அண்ணாமலை யூனிவர்சிட்டில நைட் 12:30க்கு வெளிய அனுப்பிட்டாங்க. And one girl and she speak more about Jesus and was telling about Jesus at the midnight and she was sent from the university Annamalai University at night. எப்படி என்ன எப்படி இருக்குன்னு யோசி பாருங்க. And see how the state was. இவே இரக்கம் இல்லாம அந்த வார்டன் கூப்பிட்டு பெட்டியை தூக்கிட்டு நீ வெளிய போன்னு சொல்லி அந்த பொம்பள பிள்ளைய வெளிய தள்ளாங்க. And without mercy and they sent the girl child out of the hostel. அந்த பிள்ளை நைட்ல தத்தா தத்து தடுமாறி சிதம்பரம் ஃபைதம் வந்து சேர்ந்துச்சா. At night and she came to Chidambaram Faithum. திருப்பி விசாரணைலாம் முடிஞ்சு திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க. திருப்பி படிச்சு முடிச்சு ஊழியத்துக்கு வந்து நியூசிலாந்துல ஊழியம் செஞ்சு
இரும்பிலே வந்து செத்து போயிடுச்சு. And she did the ministry and came to, she did all the works and came to the ministry and ministered at the place at New Zealand and came to Irumbliu and she was died. நீ ஊழியம் செய்தா எப்படி ஊழியம் செய்யணும்? வெக்கப்படாம ஊழியம் செய்யணும். If you want to do the ministry and without feeling shame, we must do the ministry. உன்னை வந்து தேவன் எடுக்கெடுத்தார்னா இவன் வெக்கப்படாம நிப்பான் அப்படின்னு நம்பிதான் உன்னை கொண்டு வரார். And why the Lord brought you here and you should not feel shame and you will do the ministry and that is the purpose that he brought you to the ministry. 2 திமோத்தேயு 1:18. 1:18 of 1 Timothy. 2 திமோத்தேயு 1:8. 2 Timothy chapter 1 verse 8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. சுவிசேஷம் சொல்லும்பொழுது மகிமை கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்துல மகிமை கிடைக்காது, மேலதான் மகிமை கிடைக்கும். இந்த உலகத்துல நீ வெட்கப்படாமல் தீங்கை அனுபவிக்க வேண்டும். When you tell about the gospel, when you are proclaiming the gospel and you will not get reward here, but when you are telling about the gospel and the affliction of the gospel's sake and you must proclaim the word of God. இயேசு சிலுவை சுமக்க தீங்கு அனுபவிக்க வெட்கப்படவில்லை. And to take bear the cross and to endure sufferings and Jesus never feel shame. பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். And recall him that endured the suffering of the sinners among the believers. தீங்கு அனுபவிச்சார். And he endured the suffering. இந்த பகுதியில் நான் ஒவ்வொன்னுக்கும் டிஃபரண்ட், கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரண்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். In this part I will tell you a little difference in it. பாடு அனுபவிக்கிறது. And during the suffering. ஊழியம் செய்வது. Doing the ministry. இது பாடு அனுபவிக்கலாம், ஊழியம் செய்யலாம். இப்போ வந்து எதை அனுபவிக்கிறீங்க? தீங்கை அனுபவிப்பது. You can do the ministry and you can endure the suffering, but here you endure the evil. தீங்குங்கிறது பயங்கரமா இருக்கும். The evil is a terrible thing. சுவிசேஷகனுக்கு எல்லாருக்குமே தீங்கு தான் அனுபவிக்க கிடைக்கும். And all the evangelists and they will get the endure this good evil things. எபிரேயர்ல நீங்க பார்க்கும் பொழுது, when you look into Hebrews 13:3 பார்க்கும் பொழுது, 13:3 of Hebrews. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கடியில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அவர் யார் நினைக்க சொல்றாரு? தீங்கு அனுபவிக்கிறவர்களை. எபிரேயர் 13:3. Hebrews chapter 13 verse 3. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் தீங்கு அனுபவிச்சவங்களை குறித்து நீங்க படிக்கணும். You must read or study about them that suffer for the sake of Christ. இரத்த சாட்சிகளுடைய புத்தகங்களை எல்லாம் படிங்க. And you must read the books of the martyrs. மற்ற உபதேசங்களை படிச்சாதான் உங்களுக்கு குழப்பமும் கேள்வியும் உண்டாகும். When you read the other doctrines and read about the doctrines of other books and you may get the confusions and questions. Life history படிங்க. And read about the autobiography or life history. அவங்க எல்லாம் எப்படி தீங்கு அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க. And just you think and remember and how they have endured the evil. எத்தனை ஊழியக்காரங்க, நம்ம ஊழியக்காரங்க, எத்தனை விசுவாசிகள், எத்தனை மிஷனரிஸ், என்ன மாதிரி பாடுபட்டிருக்காங்க. How many servants of God and how many believers and how many and ministers of God and they have endured such evil things. தங்களுடைய வாழ்க்கையவே அப்படி தண்ணி போல ஊத்திட்டாங்க. And they pour their life like a water. நாகாலாந்துலாம் ஒரு காலத்துல மிகவும் கொடூரமான ஒரு தேசம். In Nagaland it was once it was a so terrible country. நரம் மாம்சம் மனுஷனை சாப்பிடுறவங்க. And they are the cannibals. ஆனா இன்னைக்கு 100% என்னது அது? Christian country. But 100% now it is a Christian country. எப்படி அப்படி மாறிச்சு? And how it was changed? அதுக்கு காரணம் நூற்றுக்கணக்கான மிஷனரி அங்க போய் செத்து சாப்பிட்டாங்க. அவங்க the reason is கொன்னு சாப்பிட்டாங்க. The hundreds of missionaries and they went to their place to minister and they killed and they eat them up. அப்படி எத்தனையோ பேரு பலியா உயிரை கொடுத்து அடிபட்டு செத்து அவன் சாப்பிட்டுட்டான். And many were given their life a sacrifice and they killed and they ate them up. ஒரு இடத்துல ஒரு சகோதரி, ஒரு மிஷனரியுடைய வைஃப், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது சுகவீனமாய் போயிடுச்சு. In one place a missionary when she was ministering in a particular place and she went ill. அந்த சகோதரியை கூப்பிட்டு அந்த மலையில இருந்து இறங்கி வந்த அந்த மிஷனரி. And calling the sister and the missionary came with the sister. அதுக்கு பிறகு அந்த மனைவிக்கு நடக்க முடியல. Then after the wife could not walk. அதனால ஒரு இடத்துல அந்த மலை ஜாதி ஜனங்கள்ட்ட விட்டுட்டான். And so he made the wife to stay with the tribes. நான் கீழ போய் என்ன செய்யறேன், மருந்து கிருந்து எல்லாம் வாங்கிட்டு வரேன், ரெண்டு நாள் பாத்துக்கோங்கன்னு சொன்னா அவங்க ஓகேன்றாங்க. I'll go down and get the medicine and come back and they said okay we will look after her. ரெண்டு நாள் கழிச்சு அவன் மேல வந்தான். After 2 days he came up. வந்த உடனே மனைவிய பார்க்க போனா அவங்க சொன்னாங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டயர்டா வந்திருக்கீங்கன்னு சாப்பிட கூட்டாங்க. And he said that you just eat and you are very tired and you can eat them. சாப்பிடும்போது தான் அவனுக்கு என்ன கிடைச்சது, ரெண்டு மூணு விரல் வந்து விழுந்துச்சு குழம்புல. While eating and he got 2 or 3 fingers in the curry. என்னடா இது, அவன் அப்படியே எடுத்து பார்த்தான், விரல், மனுஷ விரல் குழம்புல இருக்கு.
And you can, then after he was able to see the finger of this wife. அதுக்கு பிறகுதா தெரிஞ்சது, அன்னைக்கு சாப்பாடு யாரு? அவருடைய மனைவிதா அன்னைக்கு சாப்பாடு. And looking under the finger, then he was able to understand. இப்படிலாம் இப்படிலாம் திங்கனு வச்சிருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு நான் கொஞ்சம் சூடா பிரசங்கம் பண்ணா ஓடி போடுவா. எவனாவது ஒருத்தர் என்ன பிரதர்னா என்ன எப்படி கேக்கலான் போடுவா. எந்திச்சு போகும்போது காலம் மிச்சானா கோயிலுக்கு வரமாட்டா. And people have endured such. தொட்டால் சிங்கிகளை வச்சி நான் எப்படி பரலவத்துக்கு கொண்டு போறது? And such people have endured such sufferings and looking, keeping this touch me not and out, how I can do the ministry? யோசிச்சு பாருங்க. தீங்கு அனுபவிச்சாங்கன்னா அவங்கெல்லாம் எவ்வளவோ ஜீவனை கொடுத்ததுனாலதான் நம்ம எல்லாரும் நீங்க நல்லா இருக்கும். Think and see and how they have endured and how they have given life and still we are alive now. நம்ம ஊழியத்துல எல்லாம் எவ்வளவோ சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க. In our ministry and they endured hard without food. எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க. And they were put to shame in a different way. எவ்வளவோ கேவலப்படுத்தப்பட்டிருக்காங்க. And they were put to reproach and shame. இப்படி பல விதங்களில தான் அவங்க தீங்கு அனுபவிச்சாங்க. In many aspects and they have endured the wrong evil things. கலாத்தியர் 4:13 பார்க்கும் பொழுது. When we look at the Galatians chapter 4 verse 13. Sorry. 2 Timothy 2:3. 2 Timothy chapter 2 verse 3. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. எப்படி? நீ போர் சேவகனாய் நின்னு தீங்கு அனுபவி. As a good soldier and you must endure the hardness of Christ. நீ முதுகு காட்ட கூடாது. And you should not show your back. நீ கிறிஸ்துவுக்காக ஒரு போர் சேவகன். And you are the soldier for Christ. தமிழ் கலாச்சாரத்தை படிச்சீங்கன்னா. When you read about the cultures of Tamil. ஒரு யுத்தம் முடிஞ்சு வந்து சொன்னானா உங்க பையன் வந்து யுத்தத்துல செத்து போயிட்டான். After the battle and one said that and your son was killed in the battle. இன்னொருத்தன் வந்து சொன்னானா செத்தாலும் பரவாயில்ல முதுகுல அடிபட்டு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டான். And one said and even he died doesn't matter but he was a strike at his back. அது அந்த தாய்க்கு பிள்ளை செத்தது பெருசு இல்ல. எப்படி செத்துட்டான்? முதுகு கட்டி என் பிள்ளை செத்தான். And mother did not worry about the son's death and அவனை பெத்ததுக்காக அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்ததுக்காக நான் என்ன செய்யறேன்? I feel shame to give birth of him and giving the meal of milk to him. அவரிந்து கத்தி எடுத்துக்கிட்டு போர்க்களத்துக்கு போச்சாம். And taking the knife and she went to the battlefield. அங்க போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஈட்டி நெஞ்சில குத்தி எங்க வந்திருந்துச்சே முதுகுல வந்துருச்சு. அப்பதான் சொன்னாளா நான் பெத்தது நல்ல பிள்ளை தான் பெத்தேன் சொன்னா. When she looked unto the son and can see that and javelin was struck through the back and came to front and she said that I have made a good son. இப்ப நம்ம என்ன செய்வோம்? சுவிசேஷம் சொல்லி நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஆச்சுன்னா ஓடி வந்துட்டியா நல்ல வேலை கத்தர் காப்பாத்திட்டாரா வந்துட்டாரா. And what used to say that and if you seek of the gospel and you escape and you still and you have somehow you have escaped from the situation. நம்ம வந்து இப்ப தீங்கு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு முடியாது. Now we don't have the mind to suffer for evil. மரியாள் வந்து இயேசுவை பெத்தெடுத்தாங்கிறது ஒரு பெரிய சாதனை நினைக்கிறோம். அது சாதனை இல்ல, வேதனை, பயங்கரமான வேதனை. அதாவது ஒரு பிறப்பிலேயே ஒரு பெரிய நிந்தைய ஏத்துக்கிட்டா. We are thinking that it was a great achievement that Jesus was born into Mary and Mary was not having this achievement. It was a great pain to her and she was enduring her sufferings until the she was formed in the womb. நீங்க யோசிச்சு பாருங்க சமுதாயம் அவளை எவ்வளவு தள்ளி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. And see, you just think and say how the society rejected her. யோசேப்பிட்ட கர்த்தர் பேசினதுனால அவ நெஞ்சிக்கிட்டான், ஏத்துக்கிட்டான். And the Lord spoke to Joseph and so he accepted her. அதுக்கு பிறகு இயேசு அற்புதங்கள் செஞ்சாரு, கொஞ்சம் மகிமையா இருந்துச்சு. Then after Jesus performed miracles and was glorious to them. ஆனா அப்பமே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தது, ஒரு பட்டயம் உன் இருதய தெனசியம் ஊடுருவி போகும் ஒரு டைம் சொன்னாரு. அது புரியல அவளுக்கு. At the place and he said that a sword will penetrate your heart and he could not understand the words. ஆனா இயேசு சிலுவையில தொங்கும் பொழுதுதான் அவளுக்கு புரிஞ்சது அந்த பட்டயம் எங்க பூந்துச்சு. தாம் பெத்து நிந்தைகளை சகிச்சு அவமானத்தை ஏற்றுக்கொண்டு பெத்தெடுத்த பிள்ளை இப்ப எங்க யாரு முன்னால தொங்குது? தன்னுடைய சொந்த கண்களுக்கு முன்னால அப்படியே ஜீவனை கொடுக்குது. When Jesus hung on the cross he was able to see that and the own child was to get birth and now he was endured many sufferings and now he was hung before her eyes. அதனால தீங்கு அனுபவிக்கிறவர்கள் நீங்கள் சந்தோஷப்படுங்க. So he that are enduring sufferings and you must rejoice. நீயோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. And thou shall therefore endure hardness as a good soldier of Christ. 2 Timothy 4:5 பாருங்க. 2 Timothy chapter 4 verse 5. நீயோ எல்லாவற்றிலும் மனதெளி உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்ப ஊழியம் செய்யும் பொழுது, சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருக்காக நீ பாடுபடும் பொழுது, வசனத்துக்காக நிற்கும் பொழுது உனக்கு கிடைக்கிற பிரதிபலன் இந்த உலகத்துல என்னது? தீங்கு. When you are working as an evangelist and when you are enduring afflictions, when you are doing many works and will suffer and the thing or reward that you receive is evil. இன்னைக்கும் கூட இந்த சத்தியத்துக்காக எவ்வளவு பேர் தீங்கு அனுபவிக்கிறாங்க தெரியுமா? Even today for the sake of the gospel and many are enduring sufferings. இந்த உபதேசத்துக்காக எத்தனை குடும்பங்கள் ஜீவனை கொடுக்குது தெரியுமா? Many families are giving life for the sake of the doctrines. இந்த சத்தியத்துக்காக எத்தனை parents செத்து போய்
பிள்ளைங்க அனாதையா மாறி இருக்காங்க. And for the sake of this doctrines and many are lost their children and they became an orphan. இந்த சத்தியத்தை நிமித்தம் எத்தனை புருஷர்கள் செஞ்சு செத்து எத்தனை சகோதரிகள் விடோசா மாறி இருக்காங்க. For the sake of this doctrine and many husbands were dead and many women become a widows. ஒரு சகோதரனே சுகமில்லன்னே ஃபெய்தோம்ல வச்சிருந்தாங்க. One brother he was ill and he was placed in the faitho. அப்ப பாஸ்டர் போய் கேட்டாரு கொஞ்ச நாள் ஆயிச்சு சுகமாக ஆகல. And pastor asked after a few days and he was not cured. அப்ப பாஸ்டர் போய் கேட்டாரு. And pastor asked him உங்களுக்கு இன்னும் நாங்களும் ஜெபிக்கிறோம் உங்களுக்கு ஹீலிங் கிடைக்கல. We'll pray for you and you till you did not receive the healing. நீங்க சர்ச்சில் வந்து மாட்டிக்கிட்டோம் நீங்க என்ன செய்ய வேண்டாம் என்ன வேண்டாம். And don't count that you are entangled in the church. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய உங்களுக்கு சுயாதீனம் இருக்கு. And what you want to do and you have the freedom to do. ஏன்னா உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. Because all your relatives and they are torturing you. அவர் சொன்னாரு இல்ல இல்ல நான் சர்ச்சில் வந்து மாட்டிக்கிட்டேன்னால நான் சத்தியத்துக்காக நிக்கல நான் வீட்டுல இருந்தாலும் எப்படிதான் நிப்பேன் சத்தியத்துல தான் நிப்பேன். And I was not entangled in the church. I was telling that I was in your, even if I was staying in the house, I will stand for this doctrine. அப்ப எல்லாரும் வந்து சொன்னாங்க. And all came forward and said. இப்ப ரெண்டு பெண் பிள்ளைங்க. And here two beach. ரெண்டு வாலிப பிள்ளைங்க. And two youths. அனி செத்துட்டினா அதெல்லாம் கைவிடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. And if you were dead and they will be forsaken. ஆனா அவர் செத்துட்டார். And but he was dead. பயங்கர டஃபா இருந்துச்சுங்க அந்த போராட்டமான சூழ்நிலை. And it was the toughest and trifles and a great problem at those times. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பிள்ளைகளும் வெல் செட்டில். But now we can see the both the daughters are well settled. அந்த தகப்பன் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்திருந்தா கூட இந்த அளவு என்ன செய்ய முடியாது செய்யவே முடியாது. Even the father was alive if he was able to give a marriage to them and he cannot do to this extent. And were well settled na romba well settled. Now the two daughters were well settled and they were so in a comfortable position. அதனால சொந்தக்காரங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க வாய் அமைதி அப்படியே அமைதியா இருக்கா என்னடா என்ன பண்ணாலும் கர்த்தர் என்ன செய்றாரு கூட இருக்கிறார். And so the relatives are looking unto them whatever they do and they are well with God. இக்கால பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. The present sufferings are not comparable to the glory that is to come. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நீங்கள் நித்திய கனமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். And they suffer for a little and you will receive the great reward. அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவமும் நித்திய கனமையுமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். And the weight of glory and bring out the great weight of glory the light affliction that you suffer. கடைசியாக Last ரோமர் 1:16 ஐ பார்க்கும் பொழுது Looking at Romans chapter 1 verse 16 ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நீ வெட்கப்பட கூடாது. And you should not feel ashamed to tell about the gospel of Christ. நான் ஒவ்வொன்னு நம்ம இப்ப இவ்வளவு நேரம் படிச்சது எல்லாமே 1:1:1:1 லிங்க் உள்ளதுதான். And we all the thing that we have studied now are interlinked. என்னை குறித்து about me என் வசனத்தை குறித்து about my words பாடுபடுதல் about suffering ஊழியம் செய்தல் about ministry தீங்கு அனுபவித்தல் about enduring sufferings அடுத்து சுவிசேஷம் அறிவித்தல் about telling the proclaiming the gospel இதெல்லாம் அண்ணன் தங்கச்சி அப்படி சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் இருக்கு. And these are like the siblings and like the sisters link சுவிசேஷம் அறிவித்தல் and telling the gospel அது ஒரு கிருபை அது ஒரு ஊழியத்தினுடைய ஒரு மெயின் போஷன். Spreading the gospel it is the main portion in the ministry. அதுக்கு மணிக்கணக்க நீ பேசணும் கிடையாது. You don't want to talk for hours together. ஒரு சின்ன வித a small seed அந்த இஸ்ரவேலுடைய அடிமைப்பட்டு போன ஒரு சின்ன பெண் அந்த வேலைக்கார பெண் ஒரு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் இந்த நம்முடைய எஜமான் எங்க போனா போதும் இஸ்ரவேலில் போனா அங்க குணமாயிடும். And see that was born as Egypt and he said when the master goes to the Israel and he will be healed. நீங்க ரொம்ப வேணும் சொல்ல வேண்டாம் எங்க சபை அப்படி இப்படி எல்லாம் நீ குறிக்க வேண்டாம் ஒரு கூட்டத்துக்கு வந்து you don't want to talk more and just tell them attend the meeting ஒரு காத்திருப்புடத்துக்கு வந்து பாருங்க and attend the tarrying meeting ஒரு பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ணுங்க come and attend the bible study. இயேசுட்ட போய் யோவான் ஒரு கேள்வி கேட்டா sorry அந்திரேயா ஒரு கேள்வி கேட்டான். And going unto Jesus Andrew asked a question. ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? And Rabbi where they abide? உடனே என்ன சொன்னாரு? நான் வந்து மூணாவது தெருல ஏழாவது வீட்ல இருக்கேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீ வந்து பார். Did he say that I was in the 3rd street or 7th street you come and see? ஒரு நைட் போய் அவர் கூட தங்கினான். One night he tarried with him and night. காலையில வந்து என்ன சொன்னான் தெரியுமா? And what he said in the morning? பைபிள்ல சொன்ன மேசியாவை நான் பார்த்துட்டேன்னு சொன்னான். And I saw the Messiah which is told about. ஒரே நைட் தான். Within a single night. இயேசு சொன்ன பெரிய பிரசங்கம் இல்ல வந்து பார். Not a big preaching of Jesus and he said come and see. நான் ஒரு சர்ச்சில் இருந்தேன். I was in a particular church. அங்க அந்த சர்ச்ச அதான் ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ். And I was the first in charge in the church. ஃபர்ஸ்ட் இன்சார்ஜ். அந்த சர்ச்சில. I was the first in charge. அது ஒரு ஓல கொட்டகை. It was hot house. ஒரு ஃபேன் ஓடும் என்னை தூங்கவே விடாது அது. And there is a one fan and it never allow me to sleep. டக 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 அது அதன் நிறுத்த போனா நம்ம தூங்கவே முடியாது. அதனால அது ஓடும் நான் பேசாம இருப்பேன். It will make a different noise and it will never allow me to sleep. பெட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச். And there is a bench to place my suitcase. பாத்ரூம் லெட்டின் ஒண்ணுமே கிடையாது. And no more bathrooms and toilets. டூ வீலர் சைக்கிள் வீக்கிள் ஒண்ணுமே கிடையாது. No two wheelers and cycle. எப்படி இருக்கும்? அதாவது ஒரு ஒரு ஓல ஷெட் அதுல ஃப்ரண்ட்ல ஒரு எட்டுக்கு எட்டு தான் யாரும்.
And it was a small thatched house and thereby. மாச வருமானம் ஒரு 400 ரூபா இருக்கு. And the monthly income is 400 rupees. இதில் நான் தசமாவும் கொடுக்கணும். I have to pay tithes in this. எங்களுடைய இரண்டு சிஸ்டர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்கணும். I have to provide food to the two sisters in my house. நான் போய் அங்க ஒரு கணத்தில போய் குளிச்சுட்டு வருவே. And then I will take bath in the well. அங்கே தோய்க்கணும். Then I have to wash my clothes. இவ்வளோ சைஸ்ல தண்ணி ஓடும், அதில தான் தோய்ச்சுக்கணும், குளிச்சுக்கணும், எல்லாமே அங்கதா. And very little flow of water and I have to take bathing and I have to wash my clothes. இதிலும் 25 பேர் வருவா, 25 பேரும் எடகொடமான ஆளுங்க, ஏழ்மையான ஆளுங்க. And 25 used to come, they all different in aspects of nature and they are differently people. இவங்களுக்கு தான் நான் பிரசங்கியாரா. And I was a preacher to them. அப்போ எனக்கு யாராவது ஒரு நல்ல விஸ்வாசியா பிடிக்கணும்னு ஆசை. And I had a desire to catch some good soul. எப்படியாவது பிடிக்கணும் ஆண்டவரே. And some I have to catch a good believer. அப்போ என் ஏரியாவை தாண்டி ஒரு விஸ்வாசி அண்ணாநகர் போனாரு. And crossing my area, one believer went to Annanagar church. அவரை கூப்பிட்டு கேட்டா, இல்லல்ல, நான் அங்க சந்தே ஸ்கூல் கொடுக்கிறேன், அது பெரிய சர்ச், நான் இங்கெல்லாம் வரமாட்டேன். I called him and asked and I was taking Sunday school in the church and I could not come and attend your church. சரி, பாத்தே. And I said. ஒரு நாள் கூப்பிட்டே. I called him one day. ஒரே ஒரு காத்திருப்புத்துக்கு மட்டும் வா, சந்தே சர்விஸ் அங்கிட்டு போன்சு. I asked him to attend a tarrying meeting at Sunday service. புருஷம் மனைவி ரெண்டுவரும் ஒரு காத்திருப்புத்துக்கு வந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்க சந்தே சர்விஸ்க்கு அங்க போல. Husband and wife. ஒரே அடிதா. Husband and wife and they attend the tarrying meeting at Sunday service, then after they were not attending at church. அன்னையோட புடிச்சு அவங்க என்ட செட்டிலாயிட்டா. And from that day and they were settled with me. ரெண்டுவரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. They both were not an ordinary people. சுவிசேஷத்துல உயிரை கொடுக்கிற பாத்தீங்க. And they are giving life in evangelism. அவங்கள வச்சிக்கிட்டே நான் சபையில 50, 40, 50 வரை ஏத்திட்டேன். And with them I have increased 40 to 50 people of the church. ஸ்கூல விட்டு வருவாங்க, வந்து பிள்ளைகளுக்கு ரெண்டுவருக்கும் காபி ஏதாவது போட்டு கொடுப்பாங்க, அப்படியே போனாங்கன்னா 7:30 தான் வருவாங்க. அது வரைக்கும் இந்த பிள்ளைங்க ரெண்டு உக்காந்து படிச்சிட்டே இருக்கும். They come from the school and they give coffee and provide snacks to the children and then after till 7:30 and they will stay in the church. அது பிறகு சோறு பொங்கி கொடுத்து பிள்ளைகளை சாப்பிட வச்சிட்டு தூங்க வச்சிட்டு காலையில திருப்பி கிளம்புவாங்க. Then after and they will provide dinner to their children and then after they will depart the house. ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு. And two children, one son and one daughter. இவங்க ரெண்டுவரும் சிட்டிக்குள்ள டீச்சர். And they both were teachers in the school. எப்படி இருக்கும், எனக்கு இவங்க தான் முதுகெலும்புமாறு, இவங்களை இறுக்கி புடிச்சு வச்சிட்டேன். And they were backbone to me, so I caught them with me. ஏனா டெய்லி ஆத்துமாக்களை சந்திச்சு புடிச்சு வந்துருவா. Because every day they visit the souls and they will take them to the church. நம்புறீங்களா? Do you believe this? நாலுவரும் உளித்துல இருந்தாங்க. And they were four in the particular house. பையன் அம்மாவும் வந்தாச்சு, அப்பாவும் வந்தாச்சு, பையனும் வந்துட்டான், பொண்ணு வந்துட்டான், அந்த அம்மா மட்டும் இருந்தாங்க, மூணு வரி உளித்துல இருக்காங்க. Mother, father and son and daughter and they were house and the three were in the ministry. எப்படி? சுவிசேஷ உளியம். And the ministry of evangelism. அந்த பையனும் உளித்துல இருக்கா? And the son was in the ministry. பொண்ணு உளித்துல இருக்கா? And daughter is in the ministry. அந்த ஐயா உளித்துல இருக்காரு. And father is also in the ministry. அந்த அம்மா உளித்துல இருந்தாங்க. And mother came to the ministry. உளித்துல இருந்தாங்க. And they were in the ministry. எப்படி இருக்குன்னு பாருங்க. See how they work well. சுவிசேஷகனுடைய வேலையை செய். And you must do the work of the evangelist. கத்தருடைய வேலையை நீங்க எப்படி செய்றீங்க? How you are doing the work of the Lord? கலாத்தியர் 4:13. Galatians chapter 4. 13வது வசனம். Verse 13. சுவிசேஷத்தை எப்படி நான் அறிவிச்சேன்? கலாத்தியர் 4:13. Galatians chapter 4 verse 13. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாந்தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். எப்படி? எப்படி சுவிசேஷம் சொன்னாரா? சுவிசேஷத்தை அறிவிக்க வெக்கப்படலைனா எப்படி, எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னாரு? How he preached gospel, in what situation he proclaimed? எப்படி சொன்னாரு? சரீர பலவீனத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். And through infirmity of the flesh I preached the gospel. 1 Thessalonians 2:2. 1 Thessalonians chapter 2 verse 2. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி. எப்படி, எப்படி சொன்னாரு? வெகு பெரிய போராட்டத்தோடு நான் சுவிசேஷத்தை சொன்னேன். And with much difficulty and contention I speak the gospel of God. எப்படி? சுவிசேஷம் பலவீனம், சரீரம் பலவீனம், ஆனா அந்த பலவீனத்திலே நான் சுவிசேஷம் சொன்னேன், பயங்கர போராட்டம், அதோட நான் சுவிசேஷ ஊழியம் செஞ்சேன். Infirmity in the flesh and with many trials and many problems and sufferings and contention I spread the gospel of God. எபேசியர் 6:19 பாக்கும்போது. When you look into Ephesians chapter 6 verse 19. நான் கட்டப்பட்டவனாக இருக்கையில நான் ஊழியம் செய்தேன். And when I was bound into the ministry of God. அந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் கட்டப்பட்டவனாய் மாறினேன். And for the sake of the gospel I was bound. 2 Timothy 2:9 பார்க்கும்போது. And 2 Timothy chapter 2 verse 9. இந்த சுவிசேஷத்தின்
निमित्त नाम पादगन बोल कटपट्टुरुकरे And for the sake of the gospel and I was bound as an evil doer मार्क 8:35 पार्कुम्बुलुदे When we look unto 8:35 of Mark सुविशेषतिन निमित्तम नान जीवने कुड़कु कुड़ियुलाय निरुक्कवेंडम And for the sake of the gospel and I must give the life to it मार्क 10:29 पार्कुम्बुलुदे And 10:29 of Mark सुविशेषतिन निमित्तम वीट्टयो एल्लावच्चय इलकाव रेडियाग रुद्दार And for my sake and for the gospel's sake I am ready to leave my house and everything सुविशेषते अरिविक्के नान वेक्कपडे I never feel shame to proclaim gospel इन्नेकी मैसेज नी वेक्कपडादे And today's gospel and you should not feel shame कथरकाह निक्के नी वेक्कपडादे And you should not feel shame to stand for God बाइबिल तूकिट्टु वर वेक्कपडादे And feel not to be ashamed to take the Bible to the church वाइट नाइट पोड़ वेक्कपडादे And feel shame not to take the white आवील नरम्ब वेक्कपडादे And feel shame not to fill in spirit भवनिक्के पोरदुके वेक्कपडादे And feel shame not to attend the procession पुरुषरगल एल्ला अड्डतिले कायगले वेयर्ती वेक्कपडामल जबिकनो And be not ashamed and all the husbands they have to lift up their hands in every places and pray एलार गंगले मोडुवा Let us all close our eyes नी वेक्कपडामल नी कथरकाह निन्ड्राल वरुगिले नी वेक्कपडमाटा Feeling not shame and if you stand for Christ and if you stand for God in the coming and you will not be ashamed अब्बिन एन अर्थ What is the meaning of it? नी वरुगिले एडुत्तुकोलपडुवाय In the coming of the Lord you will be caught up विवचारमु पावमु निरैंदिन्द उलगत्तिले एन्ने कुरितु एवन वेक्कपडादिरुकरानो एन वसनते कुरितु एवन वेक्कपडादिरुकरानो अवनाई नान पिदाविन मत्तिले महिमेपडुत्तुवे And he that is adulterous and of sinful generation and he be ashamed of not me and my words and I feel not shame before my father and my angels आंडवरुके मुन्बाग उन्ने कथर महिमेपडुत्तुनो नानी वेक्कपडामन निल्ले If the Lord want to exalt you before God and you have to stand before him without feeling shame आंडवरे इदुवरकी नान वेक्कपट्टदुके तप्पु आंडवरे मन्नींगंज कलंग And ask unto him Lord forgive me that till now I was committing wrong that I feel shame to stand before you वेक्कपडामल निरुक्कुड़िय ओर वल्लमय पेट्रुकोल्वाम And receive the power that we feeling not shame to stand before him ओर 1 or 2 minutes Or not 2 minutes एल्लार वेक्कपडामल निक्के एनके बेलन तारो And ask unto Lord give me strength that I should not feel shame to stand before you एनके धैर्यत तारो And give me the boldness नाम उम्मड़े पिल्ल I am your child उम्मड़े नाम एनके धरिकपट्टुरुके And I was given your name नान विशेषम बन्नपट्टम And I was anointed one ओ यान कायल वेदम इरुकरदे I have Bible in my hands नान कलुवपट्टम I am the cleansed one नान मीटकपट्टम I am the redeemed one नान तूकी एडुकपट्टम I am lifted up नान सिंगासनत्तु कुरियव I belong to the throne आंडवरे नान इदुवरकी वेक्कपट्ट Until now I feel shame इनिमेल उम्मय कुरितु नान ओरुबोध वेक्कपडमाट And hereafter I will never feel shame about you इंद सत्यत्तुकाह पाडुपडवेंडियरना वेक्कपडामल पाडुवुडुवे If you want to suffer for the sake of this doctrine and truth I will उम्मनिमित्तम नान ऊळियन चैवेनानाल वेक्कपडामल ऊळियन चैवे If I do the ministry for your sake and without feeling shame I will do the ministry इंद उलगत्तिले उमकाह तिंग अनुभविक्रणा वेक्कपडामल तिंग अनुभविप If you want to endure evil for this world then I will feel endure without seeing सुविशेषण चोल्ल वाइप कटित्ता वेक्कपडाम सुविशेषण चोल्लुवे If you get the chance to proclaim the gospel without feeling shame I will proclaim the gospel उम्मय कुरितु उम्मड़े वसनते कुरितु नान वेक्कपडमाट I will not ashamed of you and by words एने ओन्ड्रुकुड़ बेलपडुतो Once you strengthen me Lord अमैन इदुवरकी नान वेक्कपट्टदुका नान मनस्तापड़ा आंडवरे And I contend and agree for till now I have a feel ashamed about you नीर एन देवन निन्द्र सोल्ल वेक्कपडले I feel not shame to tell that you are my God नान उम्मड़े पिल्ले निन्द्र सोल्डरुके नी वेक्कपडले I feel not shame to tell that you are my child एनकाह निंग वेक्कपडाम सिलुवे सुमंद सिलुवेले तोंगनिंग And for my sake and without enduring in pain and you have suffered the pain obey the cross वेक्कपडामल उमकाह निरुक्क एने बेलपडुत्तुमेंड वायत तरंद केलंग Open your mouth and ask and with a feeling shame I have to endure for the suffering वेक्कपडामल कथरकाह निक्के कुड़िय ओर वल्लमय कथर्राम तमक तरट And let the Lord give us a power and strength to stand for इप्पुड़े पेट्रुकोलंग Receive it right now चीकराबलाका अमैन 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 हालेलुया आम इंद वसनंगल्लां केट्ट पिन्बे नान ओर मुड़िवेड़त्तुटे इनिमेल नान वेक्कपडमाट अब्रिन सोल्डरुंगा कायवे इदुंगा पाकल After hearing these words and I took a decision I will never feel shame about doing word of God अमैन वसनम उनकुल वेले सिय्यपोकरदे The word of God is going to work in you बायपडादे Do not fear उनकु ओर धैर्यत तरुवार The Lord will give you boldness कथर ओंगुड़रुंदे पेसुवार The Lord will be with you and speak to you कथर ओंगुड़रुंदे अर्पुदन चैवार The Lord will be with you and do miracles उन तलय उयर्तुवार He will lift up your head नी वेक्कपडामल कथरकाह निर्पाय You will stand for God without feeling shame आइला बाकरा बाकरा वलहदिना मेंकरा वनाम थिनमिकरा बाकरा मानी अमैन 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 दो थिनाबलाका ओ थिनाबकरा मान
Amen. ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் என் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு எத்தனை பேர் சொல்றீங்க? Either life or death and through me the God's glory must be magnified and how many are saying this? ஜீவனோ சாவோ life or death தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் and God's name must be glorified. அதுக்காக எனக்கு உயிர் கொடுத்து என்னை வச்சிருந்தா போதும். And for that if you give me life and keep me that is enough. பவுல் அப்படி தான் சொல்றாரு. And Paul says like that. ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என்னில் மகிமைப்பட்டால் போதும். If the Christ is magnified in me either life or death நான் வெட்கப்பட மாட்டேன். I will not leave you. நான் வெட்கப்பட மாட்டேன். And I will not feel shame. கிறிஸ்து எனக்கு ஜீவன். And Christ is my life. ஏபாலா பாகாரா பாகாரா பாகாதிரா பாகாதிரா பானியா ஹிட்டரா வாலாஸ். ஆமென் ஆமென் ஆமென். ஆமா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்காய் நிற்கக்கூடிய பலனை எல்லாருக்கும் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனக்காக இந்த பூமியில வெக்கப்படாமல் கிரியை சேர்வுகளை மகிமையிலே சேர்க்க, வெக்கப்படாமல் சேர்க்க அவர் வரப்போகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லாண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கர்த்தாவை மாலை விலைக்கு ஸ்தோத்திரம். மாலை விலையிலேயும் தேவ சமூகத்திலிருந்து நாங்கள் உண்மை பாடி மகிமைப்படுத்தி உண்மை துதித்தும் ஆராதிக்க ஆண்டவர் இந்த மாலை விலையிலே எங்களுக்கு கர்த்தாவை எங்களுக்கு ஆத்மாவுக்கு ஏற்றதான பிரயோஜனம் உள்ள வசனத்தை கொண்ட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை விலையில எங்களோடு பேசினீர். இதற்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நம்முடைய வரிகளை வெக்கப்பட்டு போய்விடாதபடி ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் அதற்கு குறித்து எங்களை உணர்த்தினீர் ஆண்டவரே. நாங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து வெக்கப்படாதவர்களா எங்களை மாற்ற ஆண்டவரே. நம்முடைய வசனத்தை குறித்து நாங்கள் நம்முடைய வெக்கப்படாதவர்களா எங்களை மாற்ற ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை குறித்து வசனத்தை குறித்து ஆண்டவரை அறிவிக்க சத்தியத்தை அறிவிக்க வெக்கப்படாதவர்களாய் மாடு மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்துக்காக நாங்கள் பாடுபட எங்களை வெக்கப்படாதவர்களாய் மாற்ற ஆண்டவரே. இயேசுக்காக நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை வெக்கப்படாதவர்களாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுக்காக நாங்கள் தீங்கு அனுபவிக்கிறவர்களாக பாடு அனுபவிக்கிறவர்களாக பாடுகளிலும் தீங்குகளிலும் நாங்கள் வெக்கப்படாதவர்களாய் மாற்ற ஆண்டவரே. இயேசுவை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நாங்கள் வெக்கப்படாதவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக அந்த கிருபையின் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இந்த மாலைவெளியில் எங்களோடு பேசின இந்த ஆலோசனை நாங்கள் ஜீவித்து கர்த்தாவே உம்மை கேட்டவளாம் ஏற்றவர்களாக நாங்கள் பரிசுத்தம் நல்லாய் ஜீவித்து வெக்கப்படாதவர்களாக உங்கள் வரிகளை காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். நீர் எங்களோடு பேசினதான் அந்த ஜீவ வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவ வார்த்தையின்படி நாங்கள் ஜீவித்து வெக்கப்படாமல் வரிகளை காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும் கிருபையில் வசனத்துக்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.